எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சாயாத்து சமையல்ல நாம வந்து திருவாதிரை களி, அதுவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏழு காய் போட்ட கூட்டு நாம ரெடி பண்ண போறோம். ஏன்னா வர டிசம்பர் 30ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், அதுக்கு வந்து எல்லாருமே களி செய்து நாம சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். ஆத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது கன்னியா குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு. எல்லாருமே விரதம் இருப்பாங்க. இந்த திருவாதிரை களி வந்து எதுக்கு நாம செய்து நடராஜனுக்கு நைவேத்தியம் பண்றோங்கிற கதை வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது சேந்தனாருக்காக, சேந்தனார் வந்து களி செய்து சிவனுக்கு கொடுத்த அந்த கதை தான். அதனாலதான் நாமளும் இப்ப களி பண்றோம். திருவாதிரை களி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே பண்ணுவா. ஆனா நான் வந்து நான் எப்படி பண்றேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். திருச்செந்தூர் திருநெல்வேலி பக்கம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம், எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க. வாங்க இப்ப இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பாட்டி சமையல் என்னோட ஃபேவரட் சமையல். இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் சப்ஸ்கிரைப் டு आवर சேனல். இப்ப முதல்ல நம்ம களி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்து மாவு அரிசி அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் நல்லா மாவாக திரித்து நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்கேன். விட்டால் கரிஞ்சிரும் அந்த மாதிரி லெவலில் நல்லா செவக்க வறுத்துருக்கேன். இது மாவு எப்படி பண்ணி வறுக்கணுங்கிறத நான் ஏற்கனவே புட்டு வீடியோவில் நான் செய்து காட்டியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஒரு கப் அரிசிக்கு நான் வந்து கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அதை லேசாக வாசனை வரும் வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்றேன். களிங்கிறது நல்லா சேர்ந்து இருக்கணும், உதிரி உதிரியா இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் வந்து அரிசியை உடைச்சு ரவை பதத்தில் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து இந்த மாவில் தான் பண்ணுவோம். நீங்கள் இந்த முறையில் செய்து பாருங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். நான் ஒரு கப் அரிசி எடுத்து மாவு தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நமக்கு 3 கப் தண்ணி வேணும். நான் வந்து இதில் 2.5 கப் அளவு தண்ணி விடுறேன். 1/2 கப் வந்து வெல்லம் கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பாசி பருப்பை நான் வேக போடுறேன். இந்த வறுத்த பாசி பருப்பை நான் 2 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசியிருக்கேன். அலசிட்டு இதில் வேக போடுறேன். பாசி பருப்பு வேகட்டும். இதில் வந்து நான் வெல்லத்தை கரைச்சிடுறேன். இதுக்கு வந்து 1/2 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி, நம்ம 1/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கோம், 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். சேந்தனாருடைய கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேந்தனார் வந்து ஒரு சிறந்த சிவபக்தர். அவர் வந்து ரொம்ப சிவன் மேல ரொம்ப அதீத பக்தி உடையவர். அவருடைய கொள்கை என்னன்னா, தினமுமே யாராவது ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார். அந்த மாதிரி கொள்கை. ஒரு நாள் சிவன் வந்து அவர் சிவனடியார் வேஷம் போட்டு சேந்தனார் வீட்டுக்கு வர, அப்போ சேந்தனார் வீட்டில் வந்து எதுவுமே இல்லை, கொஞ்சம் போல அரிசியும், ஏன்னா அவர் ரொம்ப ஏழ்மை நிலையில உடையவர், அவர்கிட்ட கொஞ்சம் அரிசியும் இந்த வெள்ளமும் தான் இருந்தது. அதை வந்து உடைச்சு அவர் வந்து மாவு பண்ணி அவர் வந்து இந்த வெள்ளம் போட்டு களி பண்ணி சிவனுக்கு கொடுக்குறார். சிவன் வந்து அதை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க. அது வந்து ஒரு நாள் நைட்டு தான் நடந்தது. நைட்டு தான் அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றார். மறுநாள் கோவிலுக்கு போனதும் கோவில்ல பூஜை பண்ண தீட்சி, இது வந்து தில்லையம் சிதம்பரத்துல நடந்தது. இது தீட்சிதர்கள்லாம் வந்து கதவை திறந்து பார்க்கும்போது கோவில் இதுக்குள்ள சுவாமியோட அறையில அவ்வளவு களியா சிந்தி இருக்கு. என்னடா, நாம நேத்திக்கு நல்லா சுத்தமா வச்சுட்டு போயிருந்தோமே, எங்க இருந்து களி வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும்போதுதான் சிவன் வந்து அசரீதி முறை சொல்றார், சேந்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன், சேந்தனார் கொடுத்த களி வந்து இனித்தது அப்படின்னு அவர் வந்து சொல்றார். உடனே அவங்க எல்லாம் சேந்தனார் எங்கிறது யாரு அப்படின்னு இவங்க
தெரியலையே அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அங்க வந்து தேரோட்டம் நடக்குது தேர் வந்து அந்த தேர் வந்து நகலாம ஒரு பள்ளத்துல சிக்கிற உடனே எல்லாத்தையும் வச்சு இழுத்து பார்த்த அந்த அந்த ஊர் ராஜா சேவர்கள் யானை எல்லாத்தையும் வச்சு இழுத்து பார்த்தும் அந்த தேர் நகலவே இல்ல அப்பதான் திரும்பவும் சிவன் வந்து சேந்தனார் வந்து எனக்கு பல்லாண்டு பாடினாதான் தேர் நகலும் அப்படினு சொல்றார் உடனே சேந்தனார் அங்க இருந்து வந்து அவர் வந்து பல்லாண்டு பாடுறார் அப்பதான் அந்த சேந்தனார் யாருங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது அந்த சேந்தனாருக்காக தான் அவர் வந்து ஆனந்த நடனமாடி அவர் காட்சி கொடுத்தார் அன்னைக்கு தான் அந்த திருவாதிரை திருவாதிரை அன்னைக்கு தான் சேந்தனாருக்கு வந்து நடராஜர் வந்து தரிசனம் ஆருத்ரா தரிசனம் கொடுத்தது அன்னைக்கு தான் அதத்தான் நாம வந்து திருவாதிரையா நாம கொண்டாடுறோம் வெள்ளம் கரைஞ்சிடுத்து நான் இதை இப்ப ஃபில்டர் பண்ணிடுறேன் பாசிப்பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம பாசிப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் இந்த வெள்ள தண்ணியும் அதோட சேர்த்து நம்ம விட்டுடலாம் இந்த களி வந்து நீங்க திருவாதிரை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க செய்து நைவேத்தியம் பண்ணணும் அப்பதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா எல்லா கோவில்கள்லயுமே அதிகாலையில தான் நடராஜருக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுத்து இப்ப நான் இதுல வந்து இந்த கரைச்சி வச்ச வெள்ள தண்ணிய நான் இதுல விடுறேன் வெள்ள நல்லா கொதிச்சு அந்த வெள்ள வாடை மட்டும் போகட்டும் அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நாம மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதல சேக்கலாம் நல்ல ஃப்ரெஷா துருவின தேங்காய் இந்த மாதிரி நல்ல வெள்ள வெள்ளேன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப நான் வந்து இதல ஒரு 4 5 டேபிள்ஸ்பூன் நான் இதல சேக்கறேன் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஏலக்காய் பொடி ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி விடணும் அது கரெக்டா இருக்கும் வெல்லம் போட்டு ஒரு 4 5 நிமிஷம் ஆயிடுது நல்ல வெல்ல வாட நல்ல போயிடுது இப்போ நான் இதோட இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கிளறியாச்சு இது நல்லா வேகட்டும் நான் இதல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேக்கறேன் நான் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் இது வந்து நல்லா வேகட்டும் நான் வந்து இத வச்சு கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன் அடுப்பு சிம்ல வச்சிருக்கேன் அது பாட்டு வேகட்டும் நான் முந்திரி பருப்பு வறுத்துடுறேன் அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு லோ ஃப்ளேம்ல இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இப்போ நாம வந்து ஏழு காய் கூட்டு ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் முதல்ல காய் வேக போடுறேன் இதுக்கு வந்து ஏழு காய் 9 காய் 11 காய் நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம் நான் வந்து இன்னைக்கு 11 காய் எடுத்துக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கேன் கேரட் சௌச்சௌ மஞ்ச பூசணிக்காய் வெள்ள பூசணிக்காய் சக்கரை வள்ளி கிழங்கு அவரைக்காய் சேப்பங்கிழங்கு அதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் வாழைக்காய் சேனை மொத்தம் நான் வந்து 11 காய் போட்டுருக்கேன் மொச்சை கண்டிப்பா மொச்சை சேர்க்கணும் ஏன்னா இப்பதான் இந்த சீசன்ல நமக்கு இந்த காயெல்லாம் நமக்கு கிடைக்கும் நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் காய்க்கு தேவையான மஞ்சள் பொடி காய்க்கு தேவையான உப்பு
ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம களி ரெடி ஆயிடுது ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அவ்வளவுதான் நம்ம களி வந்து ரெடி ஆயிடுது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் மூடி வைக்கிறேன் नम मसा वर्त रेबिस्पून तवर कारवान मिग वत और स्पून अरस स्पून एल नाल टेबल स्पून तेंगा नाल करवेपल वरता ना इन उड़े ना मसाल अरे वर्ण और विसल वह ना आफ पड़े इन तक का ना करेक्टा वह लेमन साइज और चिन्ह लेमन साइज अलग पुली एड़ और पत् निष्क ना ऊरा वचरें पुलि तायोड विर अंजु निम्स अट्काय ना करेक्टा वंद पुलि से और अंजु निम्स कोयम करवेपिल अरच मसाल ना सेक தேங்காய் துவரம் பருப்பு எள்ளு அரிசி நாலு சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கேன் இதுக்கு பருப்புலாம் வேணும் அவசியம் இல்ல நான் இந்த கூட்டுக்கு கொஞ்சம் வெல்லம் சேக்கறேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு தேவையா நீங்க சேக்கலாம் ஆனா வெல்லம் சேக்கும் போது இந்த கூட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கூட்டு ரெடி ஆயிடுது மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாச்சு ना इक ना कूटे ताड़े को ना तेना विडे वर मिग वत अरे स्पून कड़गे कल टी स्पून वंदय कड़गे ना पुरी कुछ करवेपिल திருவாதிரை களியும் நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சர்வ் பண்றேன் காய் வந்து ரொம்ப குழைஞ்சிர கூடாது நம்மளுடைய களி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சர்வ் பண்றேன் நம்மளுடைய களியும் கூட்டு ரெடி ஆயிடுது எல்லாரும் இந்த முறையில செய்து திருவாதிரைக்கு எல்லாரும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க எல்லாரும் அதிகாலையில நைவேத்தியம் பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப விசேஷம் मरंदामा सब्सक्राइब।